மருமகளே, நினது திருமாங்கல்ய பலத்தை பொறுத்துதான் அனைத்தும் நடக்கும். வந்த விஷயம் சொந்த விஷயம் ஏதும் இல்லை. சுருங்கச் சொன்னால் சர்வேஜனா சுகினோ பவந்து. விளங்கச் சொன்னால் சூரபன்மா, நினது குலகுரு சுக்கராச்சாரியாரை போல நானும் நாளும் நினது நலத்தை என்றும் விழைபவன். நலம் விரும்பி வந்ததால் நம்புகிறேன். அமரங்கள், அந்த புறத்திலும் எனக்கு ஒரு ஆசனம். வந்தவருக்கு ஒரு ஆசனம் தராவிட்டால் தாங்களும் எங்கே ஒரு ஆசனத்தை வரவழைத்து விடுவீர்களோ என்ற பயம். சூரபன்மா, உன்னை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் பெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து கந்தன் என்னும் திருமகனை தோற்றுவித்தார். அழிக்க வந்த ஆறுமுகன் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால் ஆம் ஆம் நாரதரே, எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. நாரதரே, கந்தன் என்னும் நாயகனிடம் தப்பாது இப்போதே என்னை அழைத்துச் செல்லுங்கள். பரமனின் புதல்வனின் பதம் பற்றி வரம்பெற்றுக் கொள்கிறேன். என்ன பார்க்கிறீர்கள் நாரதரே? நான் இருப்பது வீரமகேந்திரபுரியா, பேசுவது சூரபன்மனா என்ற வியப்பு ஏற்படுகிறதல்லவா? அந்த வியப்பை எப்போதும் தரமாட்டான் இந்த சூரபன்மன். வரட்டும் அந்த கந்தன். வந்துவிட்டான். கடலை கடந்து வீரமகேந்திரபுரியின் வடபால் பாடி வீடு அமைத்து பாங்காக எழுந்தருளியுள்ளான். என்ன என்ன வந்து உன்னை என்ன செய்ய? மலையும் மடுவும் ஒன்றாகுமா? உண்மை. நல்ல வேளை, யார் மலை யார் மடு என்று கேட்கவில்லை. என்ன முணுமுணுப்பு? ஒன்றுமில்லை. ஓங்காரத்திற்கு பொருளரித்த கந்தனை எதிர்க்க நீ போனால் உனது கௌரவம் போய்விடும் என்றுதான் கவலைப்படுகிறேன். நேராக வாரும். வந்துவிட்டேன். விஷயத்துக்கு வாரும். அதற்குத்தானே வந்திருக்கிறேன். சூரபன்மா, என்று நீ கந்தனை பாலகன் என்று நினைத்தாயோ அன்றே நீ அவனை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை. அதனால் வில்லுக்கு வில், சொல்லுக்கு சொல், பாலகனுக்கு பாலகன். பாலகனுக்கு பாலகன். பரம்பொருளின் மகனுக்கு எதிராக பாராளும் சூரபன்மனின் மகன் பானுகோபன். கந்தவேளே, சூரபன்மனின் மகன் பானுகோபன் எந்த வேளையும் போர்க்கோலம் பூண்டு வரலாம். பானுகோபனை தாங்களோ பரமனோ அன்றி வேறு எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது. திருமாலையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன் பானுகோபன். மாயங்கள் பல கற்றவன், பிரம்மனின் அஸ்திரங்களை பெற்றவன், வருணனின் பாசத்தையும் யமனின் சூலத்தையும் உற்றவன் பானுகோபன். ஆகவே தாங்கள்தான் அவனை கொல்ல வேண்டும் என்பது அடியேனுடைய வேண்டுகோள். நாரதரே, வில்லுக்கு வில், சொல்லுக்கு சொல், இதுதான் எதிலும் விதிமுறை. பானுகோபனை வெல்ல வில் தேவையில்லை, எமது சொல் ஒன்றே போதுமானது. வீரபாகு, நீ சூரர்களுடனும் தம்பிகளுடனும் பூத சேனைகளுடனும் சென்று வீரமகேந்திரபுரியை தாக்கி பானுகோப்பனை வென்று வருக. களம் பல கண்ட பலமிக்க பானுகோபனை எதிர்க்க கருவிலிருந்து வந்துள்ள குழவிகளை, உங்களுக்கு என் ஆழ்ந்த அன்பு அனுதாபங்கள். இந்த அரிமாவை எதிர்க்க யானை வரலாம், ஆனால் அணில் கூட்டங்கள் வரலாமா? அற்ப தூதுவனே, எங்கே எங்கே உன்னுடைய அந்த ஆதி பரம்பொருள்? அடியார்க்கு துயர் ஏற்படும் போது ஆண்டவர் வருவார். உனக்கு துயர் ஏற்பட்டால் அவன் வருவான், அப்படித்தானே? இதோ இங்கேயே இப்பொழுதே அவனை வரவழைத்து காட்டுகிறேன்.
பெருமானே, நாரதர் நவிந்ததுதான் நடந்தது. பிரம்மனிடமிருந்து பெற்ற மோகனாஸ்திரத்தை விடுத்து பூத சேனைகளை மட்டுமின்றி வீரவாகு தேவரையும் மயக்கிவிட்ட ஆனந்த பானுகோபன். வில்லுக்கு வில், சொல்லுக்கு சொல் என்றீர்கள். தங்கள் சொல்லை ஏற்றுத்தான் வீரவாகு தேவர் நடந்தார். இனி உங்கள் வில்தான் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். நாரதரே, எமது அமோகாஸ்திரம் பானுகோபன் விடுத்த மோகனாஸ்திரத்தின் சக்தியை அழித்து எம்மிடமே திரும்பும். பானுகோபன் வரவில்லையா? எங்கே பானுகோபன்? வீரபாகு பாசுபதாஸ்திரத்தை கரத்தில் ஏந்தி வணங்கியதும் மாயமாய் மறைந்து விட்டார் பானுகோபன். மறைந்தவர் அந்த புறத்தில் உள்ள தோட்டத்தில் மனம் குழம்பிய நிலையில் நின்றிருக்கிறார். காரணம்? தங்களை காண நாணம். பெற்றவனை பார்க்க நாணப்படும் மகனை இங்குதான் பார்க்கிறேன். வெற்றி பெற்ற விழுப்புண்ணுடன் வந்திருந்தால் ஓடோடி வந்திருப்பான். தோல்வியுடன் திரும்பியவன் போகட்டும். எதிரியும் பாலகன், என் புதல்வனும் பாலகன். என்ன செய்வது? வீரமகேந்திரபுரியின் விடிவுக்காக நாளை நானே கிளம்புவதுதான் நல்ல முடிவு. கந்தனை எதிர்த்திட சிந்தனை செய்வது வீண் விரயம். சிவபெருமானிடம் பெற்றவை சிவதனுசு பாசுபதாஸ்திரம். அவை ஆண்டு கணக்கில் ஆயுதச்சாலையில் உறக்கத்தில் வாழ்ந்திருப்பவை. அஸ்திரங்களுக்கு விழிப்புணர்ச்சி அளித்தால் உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் அச்சம் அகலும். வெற்றி வீர மகேந்திரபுரிக்கு என்பதுதான் வரலாறு. அது மாறாது, யாராலும் மாற்றிட இயலாது. பெருமானின் பேரருளால் பின்னவர்களுக்கான உரிமைகளும் விண்ணுலக வாழ்வும் வெற்றிடும் தருணம் வந்துவிட்டது. சூரபன்மனின் அதிகாரமும் அராஜகமும் அநீதியும் அஸ்தமனமாக போகிறது. அஸ்தமனமானால் மீண்டும் உதயமாகிவிடுமே. வேலிருக்க பயமில்லை. வெற்றி வேலனுக்கே. சூரபன்மா, உனக்காகத்தான் இந்த யுத்த பூமி காத்திருக்கிறது. சினம் பாவத்தின் சின்னம். சூரபன்மா, பதவி ஆசை உன்னை எங்கு நிறுத்தியிருக்கிறது என்று பார்த்தாயா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இவற்றின் விளைவு மண்ணோடு மண். இந்திரனை சோதரனாக எண்ணாமல் எதிரியாக நினைத்ததால் இந்த நிலை உனக்கு. கசியபகுமாரனே, கருத்துடன் சிந்தித்தால் களம் புக தேவையில்லை. மாயையின் மகனாக இருக்கலாம். மருகனிடம் வெற்றி பெற இயலாது. மலரடி தொழுது மண்டியிடலாம். மற்றதும் கிடைக்கும், உற்றதும் நிலைக்கும். பால பாடம், பாலகனை பற்றிய பாடம். போராடும் அசுரவேந்தனிடம் நேராக பேசும் நவ வீரர்களே, எனது பதில் பேச்சல்ல, வீச்சு.
சூரபன்மா, பாலகன் பாலகன் என்று எம்மை எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கும் பாலகன் வந்துவிட்டேன். ஓ, நீதான் அந்த பாலகனோ? சிறுவனாகிய நீ சீரும் பேரும் பெற்ற சூரபன்மனை எதிர்த்திட வந்திருப்பதை கண்டால் சிரிப்புதான் வருகிறது. அழிவுக்கு முன் ஆணவ சிரிப்பு அவசியம். அழியப் போவது நானா? அனலிடை பிறந்த நீயா? அகிலம் விரைவில் அறியும். அனல்தான் அகிலத்தை அழிக்கும். அழியாதது வரமும் வலிமையும். வயது வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராதது கண்டு வருத்தப்படுகிறேன். வரம் பெறலாம், வலிமை பெறலாம். பெற்றவற்றை பொதுநலத்திற்கு செலவிட்டால் மனிதனும் தெய்வமாகலாம், சுயநலத்திற்கென்றால் மிருகமாகலாம். அறிவுரையா? அனுபவத்தின் வரைமுறை. பாலகனே, இனி நான் பேசுவது அழகல்ல, என் நான் தான் பேசுவேன்.